ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கதிர் முல்லை அப்டேட் பண்ணால் சூப்பரான விஷயங்களெல்லாம் நம்ம இங்கே பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம கதிருக்கு அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த நிலையில் அவர் வீட்டு பக்கத்தில் இருக்க நாய்க்கு சாப்பிட ஏதோ தராரு. இந்த ஃபோட்டோ இப்போ சோசியல் மீடியாஸ்லாம் பரவிட்டுருக்கு. இந்த மாதிரி தெருநாய்களுக்கு சாப்பிட தரது ரொம்ப நல்ல விஷயம்னே சொல்லலாம். அடுத்து நம்ம கதிர் இந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணி, எனக்கு கடந்த 20 வருஷமாக டீ ஊற்றி வளர்த்த சேட்டா அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காரு. பிரபலமானதுக்கு பிறகும் எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி சாதாரணமாக பழகிறதே சூப்பரான கேரக்டர்னே சொல்லலாம். அது நம்ம கதிர்கிட்ட நிறையவே இருக்குது. அடுத்து நம்ம முல்லை பார்த்தோம்னா, ரீசெண்டாக குவைத் போயிருந்த விஷயத்தை நம்ம சேனலில் பார்த்துருந்தோம். அதை பார்த்த ஃபேன்ஸ் பலருமே எதுக்காக அவங்க போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதை முல்லையே ஒரு வீடியோ மூலமாக சொல்லியிருக்காங்க, அதை பார்ப்போம். குவைத்துக்கு வந்தேன்னு ஸ்டேட்டஸ் போட்ட உடனே எல்லாருமே எங்க இருக்கீங்க, என்ன ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டீங்க. ஸோ என்ன ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன்னா, ஒரு பிரான்ச் ஓப்பனிங்க்கு வந்திருக்கேன். சுப்ரீம் டிராவல்ஸ் அண்ட் கார்கோட பிரான்ச் ஓப்பனிங்க்கு வந்திருக்கேன். எங்க இருக்குன்னா, அந்த வீடியோல பாத்திருப்போம். ஒரு பிரான்ச் ஓப்பனிங்காக தான் முல்லை குவைத் போயிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரமே திரும்பி இந்தியா வந்துருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அடுத்து நம்ம ஜீவாரோவில் நடிக்கிற வெங்கட் இந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணி, லுக் இன் தி மிரர் தட்ஸ் யுவர் காம்படிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஃபோட்டோவில் பார்க்க நம்ம ஜீவா செம க்யூட்டாக இருக்காருந்தான் சொல்லணும். உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.